ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு வந்து மால்தீவ்ஸில் வந்து அண்டர் வாட்டர் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு கேமரா ஒன்று வந்து தேவை இருந்துச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும். ஒரு சின்ன கோப்ரோ நம்மள்கிட்ட இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல், குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ நான் வந்து இப்போ நம்ம சேனலுக்காக வந்து ஒரு புது கேமரா ஒன்று கோப்ரோவில் வந்து லேட்டஸ்ட் மாடல் ஒன்று வாங்கியிருக்கிறோம், கோப்ரோ 11. ஸோ அந்த 11-ஐ தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை வந்து ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய திங்ஸ், ரொம்ப நாளாக வாங்கணும், ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா மால்தீவ்ஸில் வந்து இங்கே டைவிங் போகும்போதும் ஸ்னோர்கலிங் பண்ணும்போதும், ஸ்னோர்கலிங் வீடியோ இன்னும் போடலை, அது வேறு எடுக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவை இருந்துச்சு. ரெசார்ட் வர பிளான் வேறு இருந்துச்சு. ஸோ ஆனால் அப்போ அந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்படியே ரெசார்ட்டில் வந்து டெஸ்டிங்கும் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்னோர்கலிங் பண்ண சூப்பராக இருக்கும், கோப்ரோ டெஸ்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் தான் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்ப்போம். கோப்ரோ 11 வாங்கிட்டோம். வாங்கிட்டோம், வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹார்டு கேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹார்ட் கேஸில் தான் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம கேமரா, ஃபைன் கோப்ரோ 11. வாவ், பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது. நிறைய நாளாக ஆசைப்பட்ட திங்ஸு கையில் வரும்போது நல்லாயிருக்கும்ல, அது மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து வித்தவுட் பேட்டரி, பேட்டரி போடாமலே ஹெவியாக இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதிலே போட்டிருக்கிறாங்க, யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூஸ் பண்ண முன்னாடி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு அதெல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். வெயிட் பண்ண. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து மவுண்டு, இது வந்து காரில் வேற எங்கேயா பேஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்மோட ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது நார்மல் மவுண்ட், எல்லாத்தையும் காமனாக வர்றது. அப்புறம் வந்து இது வந்து பேட்டரி, இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு பேட்டரி தான் வரும், அடிஷ்னல் பேட்டரி எதுவும் கிடையாது, பேட்டரி ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரூ, இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு. இதுவும் எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடியது தான், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கோப்ரோக்கும் இந்த இது சேமாக தான் இருக்கும். ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து இருக்கக்கூடியது. அப்புறம் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, யூசர் மேனுவல் இருக்குது. தென் அப்புறம் வந்து இந்த ஹார்ட் கேஸு, அவ்வளோதான். இவ்வளோ வந்து இந்த நார்மலாக ஒரு கோப்ரோ 11 வாங்கும்போது அந்த பேக்கிங்கில் வர அவ்வளோ திங்ஸு, இவ்வளோ திங்ஸாக தான் இருக்குது. அப்புறம் வந்து வாங்க கேமரா ஓப்பன் பண்ணி, கேமரா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் சைட் டிஸ்பிளே இருக்கும் நம்ம கோப்ரோ 11-ல. இங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம், டுவல் டிஸ்பிளே. அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இது பவர் பட்டன் சைடில் கொடுக்குறாங்க, ஷட்டர் பட்டன். அப்புறம் இது இருக்குல்ல, இது வந்து அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கு, வேறு இதிலே நம்ம மாட்டணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேட்டரி வந்து எப்படின்னா, இப்போ பேட்டரி வந்து இந்த இதில் தான் போடுறது. இதை ஜஸ்ட்டு புல் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டிங்கன்னா போர்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் மெமரி கார்டு, மெமரி கார்டு போடக்குள்ளே ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி சார்ஜிங்கு போர்ட்டு, இது பேட்டரி போட்டு உங்களுக்கு வந்து இதிலே சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேட்டரி வந்து இதோ பேட்டரி ஆப்ஷன், இது மூணும் தான், வேறு இதில் எதுவும் இல்லை. வாங்க பேட்டரி வந்து போட்டுடலாம். போட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓகே ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நாங்கள் என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மெயினாக கோப்ரோ வந்து வெளியே எடுக்கிறத விட நாங்கள் மெயினாக மாலத்தீவில் வந்து நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து தண்ணியில் எடுக்கிறது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். தென் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சார்ஜ் வந்து எந்த மாதிரி அப்படின்னு தெரில, கொஞ்சம் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் நம்ம எடுக்க வேண்டிய இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக வந்து பேட்டரி வித் டுவல், ரெண்டு பேட்டரி அட் அ டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் பேக் ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இது ஒரு பண்டிலாக வந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் கோம்போ பேக் கிடையாது, செப்பரேட்டாக வாங்கினது தான். ஒன்லி கேமராவும் இந்த திங்ஸ் வந்து செப்பரேட், இது ப்ரொடெக்டிவ் கேஸு, பேட்டரிஸ், எக்ஸ்ட்ரா பேட்டரி அதெல்லாமே செப்பரேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோட்டிங் ஹேண்டில் வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல நமக்கு வந்து இது வந்து கீழே விட்டாலும் மிதக்க தான் செய்யும், கீழே உள்ளே போகாது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். கேமராவை மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அண்டர் வாட்டரில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸோ நீங்கள் வந்து வெளியே எடுக்கணுனாலும் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட் ஸ்ட்ராப் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது மெயினாக வாங்கினதுக்குன்னா நமக்கு டிரைவிங் எதாவது போகும்போது, ஸோ அந்த மாதிரி இல்லை வாக்கிங்கில் நடந்துட்டு ஏதாவது ட்ரெக்கிங் அந்த மாதிரி எதாவது போகும்போது எடுக்கிறதுக்காக, ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் போகும்போது எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது இது ஒரு கூம்பை பேக்காகவே கிடச்சிது. ஸோ அதனால் இதையும் வாங்கிட்டேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு இதை வாங்கும்போதே. இனி வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நல்லா இருக்குன்னாங்க நல்ல கமெண்ட்ஸு. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இனிமேல் நான் கேமராவை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து அந்த கோப்ரோ குயிக் ஆப் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. கோப்ரோ குயிக் தான் நம்மள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நான் ஃபஸ்ட்டு வந்து கேமரா வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இது நம்ம கடலில் போய் ஸ்னோர்கலிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணிடலாம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோப்ரோவோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்தியன் மதிப்பில் வந்து நாங்கள் மாலத்தீவில் தான் வாங்கினோம். ஸோ இந்தியன் மதிப்புக்கு வந்து 52,000 ஆகுது ஒன்லி அந்த கேமராவோட விலை. தென் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதில் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் கேஸு, ரெண்டு பேட்டரி வாங்கியிருக்கிறோம், ஒரு சார்ஜர் வாங்கியிருக்கிறோம், அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் ஹேண்டிலு, ஸோ ஹெட் ஸ்ட்ராப், இந்த மாதிரி பட்ட எல்லா அசசரிஸும் அது ஒரு 12,000 வருது. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு மேபி ஒரு 5,000 to 6,000 வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒன்லி அந்த கேமரா, ஏன்னா இது தான் இருக்கிற லேட்டஸ்ட் மாடல். மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5,000 to 4,000 டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதான் மக்கள் வந்து ஏன்னா விலை என்ன விலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம கோப்ரோ வந்து டெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம், தண்ணிக்குள்ளே கொண்டு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேசிங்கு, தென் வந்து சரி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது அந்த ஹேண்ட்லாம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இதோட இந்த ஸ்ட்ராப், இது அந்த கோப்ரோ இது எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல இதை அப்படியே தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிடலாம், ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ தென் நீங்கள் வந்து இதுக்குள்ளாடி மாட்டிடலாம். கேமரா வந்து உங்களுக்கு ஓ மை காட், கேமரா வந்து கரெக்டாக நீங்கள் கேசிங் உள்ள போட்டுட்டு லாக் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கில் போட்டுட்டு போட்டிங்கன்னா தான் அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக் லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கோப்ரோ ரெடி. தென் ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து இதில் கோப்ரோ வந்து மாட்டிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ம் என்ன நீயோ
ஸோ நம்ம கோப்ரோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோப்ரோ வந்து ரெடி. சரியா, வாங்க இனிமேல் கடலில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல அந்த ஃப்ளோட்டிங் ஹேண்டில், ஃப்ளோட்டிங் ஹேண்டில் வந்து நமக்கு வந்து கேமராவுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ அது வந்து கேமரா வந்து கை தவறி போனாலும் அது வந்து உள்ளே மூழ்கி போகாது. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா, அப்படியே எடுத்துடலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க கோப்ரோ வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, அண்டர் வாட்டரில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பிள் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இனிமேல் அண்டர் வாட்டர் வீடியோஸ் நிறைய எடுத்து ஸ்னோர்க்கலிங் வீடியோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.